வெல்கம் டு இஃபேவ்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரக்கா பாயாசம். அதுக்கு தேவையான பொருள் சுரக்கா அரிஞ்சு வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, வெல்லம், முந்திரி தாளிக்கிறதுக்கு, தேங்காய், தேவையான அளவு நெய், ஏலக்காய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி, கசகசா, முந்திரி, பாதாம் எல்லாம் ஊற வச்சுருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. எப்படி செய்யலான்றது பார்ப்போம். சட்டியை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க. இப்போ காயை அதில் போட்டுடலாம். இப்போ வதக்கிடலாம். நல்லா மிக்சி ஜாரில் தேங்காய், ஊற வச்ச பொருள் எல்லாமே போட்டுடலாம். இப்போ இதை பேஸ்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. வெல்லம், காய்த்தூள், ஏலக்காய்த்தூள், உப்பு, அரைச்சி வச்சிருந்த விழுது எல்லாமே அதில் சேர்த்துடலாம். அடுத்து பால் சேர்த்துடலாம். பால் காய்ச்சி வச்சுருக்குறோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போது சுரக்காய் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது, இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முந்திரி வறுத்து கொட்டிடலாம். இப்போது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். இப்போ பாயசத்தில் கொட்டிடலாம். சுரக்கா உள்ள விதை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஸ்நாக்ஸாக பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ வாணலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இப்போ சுரக்கா விதையை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுரக்காய் விதையும் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கார்ன் டேஸ்ட் வரும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீணாக்கவே மாட்டாங்க, இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ சுரக்காயில் எந்த டிஷ் பண்ணாலும் இந்த விதையை தூக்கி போடாமல் இந்தமாரி செஞ்சு கொடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சுரக்காய் பாயாசம், சுரக்காய் விதை ஸ்நாக்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுரக்காயில் உப்பு இல்லைன்னுவாங்க. அது என்ன பழமொழினா, இப்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் பாயாசமோ கூட்டு பொரியல் எது வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி.